ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாபிக். நான் என்ன பார்க்க போகிறோம், நாளைக்கு வந்து 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் விட போகிறேன். அப்படியே சொல்லிட்டு ஸ்டாரை போட்டுட்டு சன்பிச்சர்ஸ் வந்து உட்காந்துருக்கானுங்க. ஸ்டார் வந்து கண்டிப்பாக வந்து சிம்பிளாக வந்து ஸ்டைலிஷாக இருக்குது. கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் இனிசரோட தலைவர் 169 அப்டேட்டை தான் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. பட் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, லைக் 2 மாதம் தான் இருக்குது இன்னும் படம் வரதுக்கு. லைக் இன்னும் திருச்சிற்றம்பலமோட அப்டேட் வந்து இவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கானுங்க. திருச்சிற்றம்பலமோட ஃபர்ஸ்ட் லுக்கோட டேட்டு கூட அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கானுங்க. ஸோ படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் படம் ரிலீஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், லைக் வந்து ஜூலை எண்டில் ஆகஸ்ட் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ண தான் ஆகஸ்ட் டேட்னு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் படம் ஃபஸ்ட் லுக் வரணும்ல, ஃபஸ்ட் லுக்னு ஒன்று வந்தால் தானே நெக்ஸ்ட் வந்து ஹைப் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் அப்புறம் தனுஷனாவோட படம் வருது, ஒரு அப்படி தேட்டுக்கு வரும்போது அதுக்கான ப்ரொமோஷன் பயங்கரமாக பண்ணும்ல. தனுஷனாவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்காங்க அந்த படத்துக்கு வந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு படமாக இருக்கக்கூடிய படம் வந்து இவனுங்க அப்டேட் பண்ணவே மாட்டுறானுங்க. என்ன அப்டேட் விட சொன்னால், 6 மணிக்கு அப்டேட் விடான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 11 மணிக்கு வாங்க அப்டேட் தரேன் சொல்கிறாங்க. அப்டேட் வந்து திருச்சிற்றம்பலம் படம் அப்டேட் இல்லை, பட் சூப்பர் ஸ்டார் இனிசரோட அப்டேட். ஸோ அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆகல. பட் விஜய் சார் அப்டேட் கூட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்க. மகிழ்ச்சி.